வயசான ஒரு மனுஷன் நான். ஸோ சார் என்னுடைய நிகழ்ச்சி எல்லாத்துலேயுமே வரணும்னு சொல்லிட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக சாரை ஃபாலோ பண்ணி இப்போ தான் ஒரு 2வது நிகழ்ச்சி எனக்கு சார் வந்திருக்காரு. ஸோ மறுபடியும் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது அவருடைய வார்த்தைகள். இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கிய அன்பு நண்பர் தம்பி சுகன் அவர்களுக்கு முதற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கும் பிரபலங்கள் எல்லோரும் உங்கள் முன்னால் பேச இருக்கிறார்கள். நான் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால் நான் தம்பிகிட்ட சொல்லும் போதே சொன்னேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு கின்னஸ் சாதனைக்காக ஒரு முயற்சி எடுத்துருக்கீங்க, எப்படியா இருந்தாலும் நான் வந்து கலந்துக்கிறேன், என்னை ரொம்ப நேரம் உட்கார வச்சிடாதீங்கன்னு. எனக்கே கஷ்டமாக இருக்குது கிளம்புறதுக்கு, இருந்தாலும் இது ஒரு அற்புதமான ஒரு முயற்சி. 24 மணி நேரத்தில் ஏற்கனவே ஒரு படம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் தமிழில், ஏற்கனவே 24 மணி நேரத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது 9 இடத்துல 9 யூனிட்டு, 9 டைரக்டர்ஸ் பண்ணாங்க, 9 கேமராமேன், 9 இடத்துல படப்பிடிப்பு நடந்தது. நீங்கள் அந்த கணக்கு போட்டிங்கன்னா ஒரு இடத்துக்கு 5 சீன் வச்சா கூட 45 சீன், 50 சீன் ஓடி வந்துடும் ஒரு படத்துக்கு, நமக்கு 60 சீனுங்கும்போது. பட் இவர் வந்து ஒரே இடத்துல அதை முயற்சியாக எடுத்திருக்காரு, 2 இடம்னு நினைக்கிறேன். அற்புதமான ஒரு முயற்சி. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கடினமான ஒரு விஷயங்கிறது வந்து ஒரு டைரக்டராக எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்போ நம்ம ஷூட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம கத்திகிட்டு இருப்போம், யார் நடிக்கிறாங்களோ இல்லையோ ஒரு டைரக்டர் நடிச்சுட்டு இருப்போம், அப்படியே வாங்க 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 கொஞ்சம் லெஃப்ட் வாங்க லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட் அப்படியே நில்லுங்க அப்படியே நில்லுங்கன்னு. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்துச்சு, ஒரு நல்ல காமெடி. ஒரு நாள் ஃபைட் எடுத்துக்கிட்டே இருக்கோம், அந்த ஃபைட்டில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இந்த ஃபைட்டு லென்த்தாக வேண்டாம் சார், ஃபைட்டை வந்து ரொம்ப சின்னதாக முடிச்சிடுங்க, 2-2.5 நிமிஷத்தில் இருந்தால் போதும் அப்படின்னு. இதை நம்ம மாஸ்டருக்கும் சொல்லலை, நம்மளும் பரபரப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபைட்டில் ஒருத்தர் அடி வாங்கி கீழே உளுந்துட்டு எந்திரிக்கிறாரு. ஐயோ அவன் எந்திரிக்கக்கூடாது, அப்படியே சாக சொல்லுங்க அப்படியே சாக சொல்லுங்கன்றாங்க. ஏன்னா லென்த்து, அவன் எந்திரிச்சானா மறுபடியும் அவனை ஃபைட் பண்ணி கீழே போடணும், லென்த்து ஜாஸ்தி ஆகிடுமேனு. நம்மளும் ஒன்று அப்படியே செத்துட்டு அப்படியே செத்துருணும்னு அவன் எந்திரிச்சவன் அப்படியே அது கீழே போயிட்டான். இந்த சினிமாவில் மட்டும்தான் நீ செத்துடுறான்னு சொன்னோன்னு சாக முடியும், நீ சாகாத எந்திரிச்சவான்னு சொன்னோன்னே எந்திரிச்சு வர முடியும். அப்படி ஒரு அற்புதமான இது வந்து சினிமா. ஏன்னா நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறோங்கும் போது இப்போ இதில் வந்து நான் இது ஸ்ட்ரைட் நிகழ்ச்சியில் இது நடந்ததுன்னா என்னுடைய குரல் கேட்கும், எந்திரி எந்திரி உழு உழுவுன்ற இந்த குரல்லாம். இப்போ சுகனுக்கு வந்து அது ஒரு சிக்கலான ஒரு விஷயம், ஒருத்தரையும் ஒன்றும் சொல்ல முடியாது, முடித்தோன்னு தான் சொல்லணும். 3வது ரீலில் வந்து 4வது ஷாட்டில் சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தின் தலைவர் அன்பு நண்பர் திரு தளபதி அவர்களையும், பொதுச் செயலாளர் திரு ரங்கநாதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அந்த ஸ்ட்ரைட் ரெக்கார்டிங்கிறது அவ்வளோ கடினமான ஒரு விஷயம், ஆனால் அதில் வந்து ஒரு புதிய பரிணாமம் ஒன்று வந்து கிடைக்கும், நமக்கு ஒரு புதிய பரிமாணம் கிடைக்கும். எப்படின்னா, இப்போ ஊட்டியில் கத்துற பறவையோட சத்தம் வந்து நமக்கு மெட்ராஸில் கிடைக்காது, நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. நம்மளுடைய ஒரிஜினல் விஷயங்களே வந்து நிறையா படங்களில் வந்து வராது. அதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ரெக்கார்டிங்கிறது ஸ்பாட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே கிடைக்கும். அதையும் திட்டமிட்டு மிகப்பெரிய வெற்றி சாதனையாக 24 மணி நேரத்தில் நேரடி ஒளிப்பதிவு நேரடி ரெக்கார்டிங்கில் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காரு. சுகன் எப்படி திட்டமிடுவாருங்கிறது இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு சின்ன விஷயங்களை கூட அதை அணுகி அதற்கான ஒரு தெளிவை கண்ட பிறகுதான் அதை ஒரு முடிவாக செய்வார். நிச்சயமாக அவர் இதிலையும் வந்து அற்புதமாக திட்டமிட்டிருப்பார். அவர் பெறுற வெற்றி வந்து நான் வெற்றி பெறுற மாதிரி.